ஓகேண்ணா. தற்போது நடைபெறும் போட்டியில் மெச்சஸ்டிக் டைகர்ஸ் அணியும் லெவன் டைட்டர்ஸ் அணியும் மோதவிருக்கின்றன. மெச்சஸ்டிக் டைகர்ஸ் அணியை டாஸில் ஒன்று முதலில் பேட்டிங் தேர்வு செய்துள்ளது. தொடக்க ஆட்டக்காரர்களாக மகேஷ் அவர்களும் அருண் ராணா அவர்களும் களம் புகுந்துள்ளனர். மெச்சஸ்டிக் டைகர்ஸ் அணியும் வெற்றி பெறுமா, லெவன் டைட்டர்ஸ் அணி வெட்டி வருமா பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டி தொடங்கி விட்டது. நமக்கு போட்டி எப்பொழுதும் நேரலையாக காண, முப்பொழுதும் நேரலையாக காண யூடியூப் ஆப்ஸில் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற சேனலை நேரலையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். முதல் பந்து மகேஷ் அற்புதமாக பேக் சைடை தட்டி அடிக்கிறார். எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். இரண்டு ரன்கள் கிடைத்துள்ளது. ஸ்கோர் நம்ம போட்டுள்ளியா? ஸ்கோர் ஸ்கோர் நம்ம போட்டுள்ளியா? யார் போடுற சார்? கொஞ்சம் இங்கே வாங்க, இதில் கொஞ்சம் வாங்கி வாங்க. மூன்றாவது அடுத்த பந்து வீசுகிறார். எதிர்கொள்வது அருண் ராணா. அடுத்த பந்தை வீசுகிறார். பார்ப்போம். அருமையான ஒரு நான்கு ரன்கள் மெஜஸ்டிக் டைகர்ஸ் இன்னைக்கு அருண் ராணா விரட்டி அடித்தார். நோ பால் ஃப்ரீ கிட் வேற. அதெல்லாம் கொடுத்தாச்சு சார், எத்தனை தடவை கொடுங்க. அடுத்த பந்து மகேஷ் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறார். லைன்ல போட்ட பாலே ஃப்ரீ கிட் தான் அடிச்சிருக்கலாம், ஏன் விட்டா இருந்துரல. அவர் ஃப்ரீ கிட் எங்க மறந்துருப்பார் நினைக்கிறேன் மகேஷ். அடுத்த பந்து அதே லைன்ல போட்ட பாலே மகேஷ் திணறாரு. பந்து வீச்சாளர் அற்புதமாக வீசி வருகிறார். லைவ் ஓடுதா இல்லையா? மொத்தத்தில் இல்லை, மொத்தத்தில் லைவ் ஆகுது இல்லை. இரண்டாவது ஓவரை வீச வந்திருக்கிறார் பாரதி ராஜா. அடுத்த இரண்டாவது ஓவரை வீச வந்திருப்பவர் லெவன் டைட்டன்ஸ் அணி சார்பில் பாரதி ராஜா வந்திருக்கிறார். ஸ்ட்ரைக்கில் நிற்பது அருண் ராணா. பாரதி ராஜா வீச வந்திருக்கிறார். முதல் பந்தே அருண் ராணா ரன் கொள்கிறார். ஸ்லோ பாலா போட்டாரு. இரண்டாவது ஓவர் இரண்டாவது பந்து பாரதி ராஜா வீசுகிறார். எதிர்கொள்வது அருண் ராணா. ஃபண்டாஸ்டிக் பாலுங்க, மேலே வாங்கி விட்டார். டாட் பால் ஆகி போச்சுங்க. அதே மாதிரி
மூன்றாவது பந்தை வீசுகிறார் பாரதி ராஜா. ஏக்கர் பாருங்க, ரன் ஓடுறாங்க. எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெச்சஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. அடுத்த பந்தை வீசுகிறார் எதிர்கொள்வது மகேஷ். ஒருத்தரோ பைஸ் மூலமா ஒய்டு அகலப்பந்தனா போட்டி நடுவர் அறிவித்துள்ளார். அதுபோக ஒரு ரன் பைஸ் மூலம் கிடைத்துள்ளது. நான்காவது பந்தை வீசுகிறார் பார்ப்போம். ஷாட்டில் அடிக்கப்பட்ட பந்து லெக் ஸ்கொயர் திசையில், எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. அடுத்த பந்து ஷாட்டாக அடிக்கப்பட்ட பந்து, எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். ஆறு ரன்கள் மகேஷ் அற்புதமாக ஒரு ஆறு ரன்களை விரட்டியுள்ளார் மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. ஒரு ஆறு ரன்கள் லெக் ஸ்கொயர் திசையில் பாய்ந்து வந்த பந்தை சீறி பாய்ந்து அடித்த மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணியின் மகேஷ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணி சார்பாகவும் கம்மன்றி காளி சார்பாகவும் இரண்டாவது ஓவர் கடைசி பந்து, ரன்கள் இல்லை, ஓவர் சேஞ்ச். மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணி இரண்டு ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 23 ரன்கள் எடுத்துள்ளது. மகேஷ் 7 பந்துகளில் 12 ரன்களுடனும், அருண் ராணா 6 பந்துகளில் 2 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மூன்றாவது ஓவரை வீச வந்திருப்பவர் சிவபாலா வந்திருக்கிறார். முதல் பந்து எதிர்கொள்வது அருண் ராணா. ஷார்ட்டாக அடிக்கப்பட்ட பந்து லெக் ஸ்கொயர் திசையில் பேக் சைடில் அடிச்சிருக்காங்க. பார்ப்போம் எத்தனை ரன்கள் என்று. ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. இரண்டாவது பந்து ஷாட்டாக அடிக்கப்பட்ட பந்து லெக் ஸ்கொயர் திசையில் மகேஷ் அடித்து வெளுத்து வாங்குகிறார். ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. மூன்றாவது பந்தை வீசுகிறார் டாட் பாலுங்க. நான்காவது வந்து வீசுகிறார் சிவபாலா. அடித்து ஆடியிருக்கார் லெக் ஸ்கொயர் திசையில். பார்ப்போம் எத்தனை ரன்கள் என்று. ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. ஃபண்டாஸ்டிக் பில்டிங் 11 டைட்டன்ஸ். ஐந்தாவது வந்து வீசுகிறார் சிவபாலா. ஷாட்டாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். இரண்டு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. அருமையான ஓட்டங்கள். மூன்றாவது ஓவர் கடைசி பந்து எதிர்கொள்வது மகேஷ். ஷாட்டாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள் மகேஷ் மீண்டும் அட்டகாசப்படுத்தியுள்ளார். மகேஷ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணி சார்பாகவும் கமெண்ட்ரி காளி சார்பாகவும் கேமராமேன் சாந்தலிங்கம் சார்பாகவும் ஒரு நன்றி மகேஷ். மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணி 3 ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 32 ரன்கள் எடுத்துள்ளது. மகேஷ் 10 பந்துகளில் 19 ரன்களுடனும், அருண் ராணா 9 பந்துகளில் 4 ரன்களுடன் களத்தில் உள்ளனர். முதல் பந்து
ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. இரண்டாவது பந்து வாசு வீசுகிறார். ஒயிட் அகலப்பந்தன போட்டி நடுவர் அறிவித்துள்ளார். இரண்டாவது பந்து ரீபால் வீசுகிறார். எதிர்கொள்வது மகேஷ். ஷார்ட்டாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். அவுட் மகேஷ். அவுட் அடுத்த பந்து ஃபண்டாஸ்டிக் பவுலிங். அவுட் கிளீன் போல்ட் மாறி செல்வோம். கிளீன் போல்ட் நீ என்ன வாசு அற்புதமாக பந்து வீசியிருக்கிறார். தொடர்ந்து இரண்டு பந்துகளுக்கு இரண்டு விக்கெட். ஏக்கர் பாலில் கிளீன் போட்டாய் வெளியேறினார் மாறி செல்வோம். நான்காவது வந்து வீசுகிறார் வாசு. எதிர்கொள்வது கார்த்திக். வைட் அகலப்பந்தன போட்டி நடுவர் அறிவித்துள்ளார். நான்காவது வந்து ரீபால். எதிர்கொள்வது கார்த்திக். ஷாட்டாக அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. ஐந்தாவது பந்தை வீசுகிறார் வாசு. எதிர்கொள்வது அருண் ராணா. எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. கடைசி பந்தை வீசுகிறார் வாசு. ஃபண்டாஸ்டிக் பவுலிங். ஓவர் சேஞ்ச். மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணி 4 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன்கள் எடுத்துள்ளது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 54. ஆட்டத்தின் ஐந்தாவது ஓவரை வீச வந்திருப்பவர் யார் என்று பார்ப்போம். முதல் பந்து எதிர்கொள்வது அருண் ராணா. லெக் ஸ்கொயர் திசையில் அடித்து ஆடியப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். 1 ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு. இரண்டாவது பந்தை வீசுகிறார் சக்தி. எதிர்கொள்வது அருண் கார்த்திக். ஒயிட் அகலப்பந்தன போட்டி நடுவர் அறிவித்துள்ளார். இரண்டாவது பந்து ரீபால் வீசுகிறார். அடித்து ஆடப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். 4 ரன்கள்.
மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு ஒரு 4 ரன்கள் பட்டு தந்துள்ளார் கார்த்திக் எம் கார்த்திக் மூன்றாவது பந்து புல்டாசா போட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம் ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு நான்காவது பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம் ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு ஐந்தாவது பந்தை வீசுகிறார் சக்தி ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு அடுத்த பந்து வைடு அகல பந்து நான் போட்டி நடுவர் அறிவித்துள்ளார் ஐந்தாவது ஓவர் கடைசி பந்து வீசுகிறார் சக்தி புல்டாசா வீசப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம் 6 ரன்கள் அருண் ரணா அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஒரு அற்புதமான ஒரு 6 ரன்களை விரட்டி அசத்தியுள்ளார் மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த கமெண்ட்ரி காலி சார்பாக முடிவில் அணியின் எண்ணிக்கை 52 பார்ட்னர்ஷிப் 9 வந்துகளுக்கு 18 ரன்க பார்ட்னர்ஷிப்பை பார்த்துக்கோங்க 9 வந்துக்கு 18 ரன்னு ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனை பார்த்துக்கிட்டீங்கன்னா அருண் ராணா 14 வந்துக்கு 12 ரன்னு நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனு கார்த்திக் 5 வந்துக்கு 7 ரன்னு அருண் ராணா 14 வந்துக்கு 12 ரன்னு கடைசி ஓவர் முதல் பந்து பார்ப்போம் புல்டாசா வீசப்பட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம் 6 ரன்கள் கார்த்திக் அமரகலப்படுத்தியுள்ளார் கார்த்திக் ஒரு சிக்ஸர் அடித்து அமரகலப்படுத்தியுள்ளார் இரண்டாவது பந்து திரும்பவும் அதே ஒரு ஷாட்டுங்க ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணிக்கு மூன்றாவது பந்து வீசுகிறார் வாசு போட்ட பந்து நான்கு ரன்கள் அருண் ராணா திரும்ப ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கிறாரு 4 ரன்கள் ரன் ரேட்டு 11.45 ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 69 அடுத்த பந்து ஸ்டார்ட் ஆக போட்ட பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம் அவுட் அருண் ராணா அவுட் அருண் ராணா 16 ரன்னில் அவுட் அருண் ராணா 16 ரன் வெளியேறிவிட்டார் கண்டிப்பா
அருண் ரண்டா அவர்கள் சிக்ஸர் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடித்ததுக்கு வாழ்த்துக்கள். நோபால் ஃப்ரிகேட் டாஸ் பந்தை தவறிவிட்டார். கடைசி ஓவர் கடைசி பந்து சிக்ஸர் போகுமா இல்லை? மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணியை நிர்ணயிக்கப்பட்ட ஆறு ஓவர் முடிவில் மூன்று விக்கெட்டுகளை பெருக்கு 65 ரன்கள் எடுத்துள்ளது. லெவன் டைட்டன்ஸ் அணி 66 ரன்கள் எடுத்தல் என்ற வெற்றிகளுடன் களமிறங்க தயாராகி வருகிறது. அதை கூட அப்படியே இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வா இடத்துல இருக்குல்ல அது அப்படியே இங்கே உண்டா இன்னொன்று காணும் மேட்ச் செம்மறி பாருங்க. மகேஷ் 11 பந்துகளில் 19 ரன் அடிச்சுக்காரு. மகேஷ் அருண் ரானா 16 பந்துக்கு 16 ரன் அடிச்சுக்கிறாரு. கார்த்திக் எம் வந்து 8 பந்துக்கு 14 ரன் அடிச்சுக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். லெவன் டைட்டன்ஸ் சார்பில் வாசு 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சாரி 3 விக்கெட் எடுத்திருக்கிறார் வாசு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். லெவன் டைட்டன்ஸ் அணி சார்பில் வாசு அவர்கள் 2 ஓவர் பந்து வீசி 15 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் சாய்த்த வாசு அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பார்ட்னர்ஷிப் முன்வர்கள் என்றிருந்தான். ஸ்கோர் போட பாருங்க. மகேஷ் 19, அருண் ரானா 16, மாரி செல்வம் 0, கார்த்திக் 14, மகி 1. மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணி 3 விக்கெட்டுகளை பேருக்கு 65 ரன்கள் எடுத்துள்ளது ஆறு ஓவர் முடிவில். லெவன் டைட்டன்ஸ் அணி 66 ரன்கள் எடுத்தல் என்ற வெற்றியுடன் தொடக்காட்டக்காரர்கள் களமிறங்குகின்றனர். ஸ்கோர் போர்டு சேஞ்ச் பண்ணீங்களா? கொஞ்சம் பண்ணி வரும் சொல்றேன். யார் வரங்களோ பேரை சொல்றேன். நீங்க ஸ்கோர் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணு. பவுலர் நேம் மாறி செல்வம். கொஞ்சம் ஸ்கோர் போர்ட போட்டு விடுங்க. தனது அடிக்காக முதல் ஓவர் வீச வருகிறார் மாரி செல்வம். லெவன் டைட்டன்ஸ் அணி 66 ரன்கள் எடுத்தல் என்ற வெற்றியுடன் களமிறங்க தயாராகிவிட்டது. மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணியின் சார்பில் முதலாவது ஓவரை வீச வந்திருப்பவர் மாரி செல்வம். ஆகாஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறார். அவுட். முதல் பந்திலேயே விக்கெட். முதல் ஓவர் முதல் பந்திலேயே லெவன் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு விக்கெட். ஆகாஷ் டக் அவுட்.
சந்தேகம் சீக்கிரம் வாங்க போட வந்துட்டாங்க போட வந்துட்டாங்க நில்லுங்க நில்லுங்க போட வந்துட்டாங்க அடுத்து ரெண்டாவது பந்து மாரிச்சிலம் வீசுகிறார் சைக்கிள் நிற்பது வாசு ஆன் சைக்கிள் நிற்பது ராஜேஷ் மாரிச்செல்வம் தனது முதல் ஓவர் முதல் பந்திலேயே ஒரு விக்கெட் சாய்த்துள்ளார் இரண்டாவது பந்து வீசுகிறார் ஃபண்டாஸ்டிக்காக வீசுகிறார் மாரிச்செல்வம் ரைட்டு போங்க போங்க அங்கே போட்டார் மூன்றாவது பந்தை வீசுகிறார் மாரிச்செல்வம் எதிர்கொள்வது வாசு ரன்கள் இல்லை நான்காவது பந்தை வீசுகிறார் மாரிச்செல்வம் எதிர்கொள்வது வாசு அவுட் லெவன் டைட்டன்ஸ் அணிக்கு இன்னொரு விக்கெட் இழப்பு ஒரு ரன் அவுட் கிளீன் ரன் அவுட் லெவன் டைட்டன்ஸ் அணிக்கு இன்னொரு விக்கெட் இழப்பு வீசுகிறார் பார்ப்போம் எத்தனை ரன்கள் என்று இரண்டு ரன்கள் கிடைத்துள்ளது லெவன் டைட்டன்ஸ் அணிக்கு முதல் ஓவர் கடைசி பந்து வீசுகிறார் மாரிச்செல்வம் ஓவர் சேஞ்ச் ஃபண்டாஸ்டிக் ஓவர் மாரிச்செல்வம் தேங்க்யூ ஃபண்டாஸ்டிக்காக வீசினார் மாரிச்செல்வம் ஒரு ஓவர் முடிவில் லெவன் டைட்டன்ஸ் அணி இரண்டு விக்கெட்டை இழப்பிற்கு இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது இன்னமும் வெற்றி பெற 30 பந்துகளில் 64 ரன்கள் எடுத்தல் என்ற வெற்றி இழப்பன ஆடி வருகிறது ஆட்டத்தின் இரண்டாவது ஓவரே வீச வந்திருப்பவர் யார் என்று பார்ப்போம் ஆட்டத்தின் இரண்டாவது ஓவர் முதல் பந்து ஒயிட் ஆக பந்து நான் போட்டி நடுவர் அறிவித்தார் அழகர் அழகர் ஒரு ஆள் போடுங்க எல்லாரும் இருந்து அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகத்தஞ்சி ஒரு ஆள் போடுங்க முதல் பந்து ரீபால் வீசுகிறார் அழகர் செம்மவால் ஃபண்டாஸ்டிக் பவுலிங் ரெண்டாவது பந்து அடித்து ஆடப்பட்ட பந்து அவுட்டு அழகர் விசிய பந்தில் ஒரு விக்கெட் லெவன் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு விக்கெட் இழப்பு மூன்றாவது பந்தை வீசுகிறார் அழகர் எதிர்கொள்வது ஈஸ்வர் தொடர்ந்து ரெண்டு முறை இப்படி ஆயிடுச்சுங்க
அவுட். ஈஸ்வர் 4 ரன்னில் வெளியேறினார். தீர்ப்பை இறுதியானது. நடுவரின் தீர்ப்பை இறுதியானது. அழகர் வீசிய ஒன் பவுன்ஸில் கேட்ச் ஆகி ஈஸ்வர் வெளியேறினார். 11 டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு விக்கெட் இழப்பு. ஐந்தாவது பந்தை வீசுகிறார். ஃபண்டாஸ்டிக் போலிங். இரண்டாவது ஓவர் கடைசி பந்து வீசுகிறார் அழகர். கிளீன் போல்டு, கிளீன் போல்டு. இந்த ஓவரில் கிளீன் போல்டு, 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. கிளீன் போல்டு அழகர் வீசிய பந்தில். லெவன் டைட் டேஸ் அணிக்கு இன்னொரு விக்கெட் இழப்பு. இரண்டு ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன்கள் எடுத்துள்ளது. இன்னும் வெற்றி பெற 24 பந்துகளுக்கு 54 ரன் தேவை. புலி வீசுகிறார் முதல் ஓவர் முதல் பந்து. அவருக்கு கிளீன் போல்டு, கிளீன் போல்டு. புலி ஓவர் வீசிய முதல் ஓவர் முதல் பந்திலே கிளீன் போல்டு. வாசு அவர்கள் வெரி குட். புலி அவர்களே, நமது அணியின் கேப்டன் புலி அவர்களே. புலி புலி பேர் புலி. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். வாசு கிளீன் போல்டாக வெளியேறுகிறார். அடுத்த களம் இறங்க இருப்பது பிரவீன். பிரவீன் சைக்கிள் நிற்கிறார். புலி இரண்டாவது வந்து வீசுகிறார். ஓ கொஞ்சமா கிளீன் போல்டா இருப்பாரு. அடுத்த பந்து புலி வீசுகிறார். ஓ சேம் அதே மாதிரி திரும்பினாரு. போல்ட் ஆகல, தப்பிச்சிட்டாரு பிரவீன். மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணியின் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பட்டையை கலப்புது. அடுத்த பந்து பிரமாதமா அடிச்சாரு. எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். ஒரு விக்கெட் இழப்பு. சுதாகர் ரன் அவுட் ஆகி வெளியேறி வந்தார். அடுத்த பந்து புலி அவர்கள் 5வது பந்தை வீசுகிறார். பார்ப்போம் புல்டாஸ் வீசிய பந்து எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். ரன்கள் இல்லை. 3வது ஓவர் கடைசி பந்து புலி வீசுகிறார். ஓ வைட் அகலப்பந்தன போட்டி நடுவர் அறிவித்துள்ளார். நடுவரின் தீர்ப்பை இறுதியானது. கடைசி பந்து புல்டாஸாக வீசப்பட்ட பந்து. பிரவீன் ஒரு சிக்ஸர் அமர்களப்படுத்தியுள்ளார். பிரவீன் அணி 3 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 20 ரன்கள் எடுத்துள்ளது. இன்னும் வெற்றி பெற 18 பந்துகளில் 46 ரன்கள் தேவைப்படுகிறது. ரன் ரேட் 6.67 தான்.
புலி அற்புதமாக பந்து வீசி ஒரு விக்கெட் சாய்த்தது இல்லாமல் ஒரு ரன் அவுட் வேற வெட்டிட்டார். அடுத்த ரோஹித் பாலர் பேர் ரோஹித் 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 நான்காவது ஓவர் முதல் பந்தய வீச வந்திருக்கிறார் ரோஹித். எதிர்கொள்வது பாரதி ராஜா. வைடு அகலப்பந்தனா போட்டி நடுவர் அறிவித்துள்ளார். முதல் பந்த ரீபால் வீசுகிறார் ரோஹித். ஓ ரெண்டாவது பந்து கொஞ்சமா கிளீன் போல்டா இருப்பாரு. லைனா போடுறாரு ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஹிட்மேன் ரோஹித் சர்மா பட்டாய கிளப்புறாரு. இன்னைக்கு லைனா போட்டுக்கிட்டு இருக்காரு பால. மூன்றாவது பந்தை வீசுகிறார் பார்ப்போம். ஒயிட் அகல பந்தன போட்டி நடுவர் அறிவித்துள்ளார். நான்காவது பந்தை வீசுகிறார். மூன்றாவது பந்தை சாட்டாக அடிக்கப்பட்ட பந்தை எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். இரண்டு ரன்கள் கிடைத்துள்ளது லெவன் டைட்டன்ஸ் அணிக்கு. நான்காவது பந்தை வீசுகிறார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. கேட்சிங்க ஆஃப் சைடில் தட்டி ஆடி இருக்கிறாரு பேட்ஸ்மேன் பாரதி ராஜா. ஒரு ரன்கள் கிடைத்துள்ளது லெவன் டைட்டன்ஸ் அணிக்கு. ஐந்தாவது பந்தை வீசுகிறார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. கிளீன் போல்டு ஹிட்மேன் ரோஹித் சர்மா வீசிய பந்தில் கிளீன் போல்டு. தில ரத்ன தில்சன் மாதிரி ஹூப் ஷாட் அடிக்க ஆசைப்பட்டு பேக் சைடில் திரும்பினார். அது கிளீன் போல்டாகி வெளியேறுகிறார் பேட்ஸ்மேன். ஹிட்மேன் ரோஹித் சர்மா வீசிய பந்தில் கிளீன் போல்டு. லெவன் டைட்டன்ஸ் அன்னைக்கு ஒரு விக்கெட் இழப்பு. 3.5 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டு 25 ரன்னு. வைடா கடைசி பந்து வீசுகிறார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. கிளீன் போல்டு தொடர்ந்து இரண்டு பந்துகளுக்கு 2 விக்கெட்டு சாய்த்து விட்டார் அவர். கிளீன் போல்டு. கிளீன் போல்டுங்க ஹிட்மேன் ரோஹித் சர்மா பிரமாதப்படுத்திட்டாரு. 2 விக்கெட்டு ஹிட்மேன் ரோஹித் சர்மா. அடுத்த ஓவரை வீச வந்திருப்பவர் நமது அணியின் கேப்டன் துரைமணி சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். முதல் பந்தை வீசுகிறார். ஓ இந்த டீம் கேப்டனுமான இந்த வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் சேனல் உரிமையாளருமான கேப்டன் துரைமணி சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் பந்து வீசுகிறாரு. பார்த்துக்கோங்க அவரை. இரண்டாவது பந்தை வீசுகிறார். தட்டி ஆடி இருக்கிறாங்க லெக் ஸ்கொயர் திசையில். அடுத்த மேட்ச் ராபின் பாய்ஸ்க்கும் இன்னொரு கிரிக்கெட் கிளப்புக்கும் தயாராக இருக்கும். கிளீன் போல்டு கிளீன் துரைமணி சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். துரைமணி சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கிளீன் போல்டு. லெவன் டைட்டன்ஸ் அணி 26 ரனில் ஆல் அவுட் ஆகி வெளியேறிவிட்டது. மெச்செஸ்டிக் டைகர்ஸ் அணி 39 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. மாபெரும் வெற்றி சரித்திர வெற்றி. மெச்செஸ்டிக் டைகர்ஸ் அணி 39 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தனிக்கு வெற்றிக்கு வித்திட்ட அனைத்து மெச்செஸ்டிக் வீரர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கமெண்ட்ரி காளி சார்பாகவும் கேமராமேன் சாந்தலிங்க சார்பாகவும். நமது மெச்செஸ்டிக் டைகர்ஸ் அணி 39 ரன் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது. லெவன் டைட்டன்ஸ் அணி 4.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 26 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ரெண்டு பக்கெட்டா ஆம்லெட் மூணு பார்சல் மூணு பீங்க எவ்வளோ இருக்கு
செகண்ட் பண்ணி ஸ்கோர் பாருங்க. ஆகாஷ் ஜீரோ, ராஜேஷ் ஜீரோ, வாசு ரெண்டு. அதே ஸ்கோர் பண்ணல வந்துட்டாங்க. 26 ரன்னுக்கு ஆள் அவுட்டு. பவுலிங் ஸ்கோர் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாரி செல்வம் ஒரு ஓவர் போட்டு 2 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மாரி செல்வம் அழகர் ஒரு ஓவர் போட்டு 10 ரன், 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள் அழகர். புலி அவர்கள் ஒரு ஓவர் பந்து வீசி 8 ரன், 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு ஓவர் பந்து வீசி 5 ரன்கள் மட்டும் எடுத்து கொடுத்து 2 விக்கெட் சைத்து அசத்தினார். நம்ம வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் சேனல் உரிமையாளரும் இந்த கேப்டன் மெஜஸ்டிக் டைகர்ஸ் அணி கேப்டன் பண்ண கேப்டன் துரைமணி சச்சிந்தர் அவர்கள் ஒரு ஓவர் பந்து வீசி 1 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 1 விக்கெட் சாய்த்துள்ளார். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்கமிங் மேட்ச் இதில் வரல. அப்கமிங் மேட்ச் இங்கே சொன்னது வந்து ராபின் பைஸும் வின்னர் கிரிக்கெட் கிளப்னு சொன்னாங்க. சரி, இப்போதைக்கு நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா இது பண்ணிக்கிறேன் ஸ்டாப் ரெக்கார்டிங்கு.